பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஸ்ட்ரெட்டாக எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறேன்பா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 95% எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பாடுறவங்க நீங்கள் யூடியூப் சர்ச்சில் வந்து 95% எர்த் ஃபால்ட் ரிலே அல்லது நியூட்ரல் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டெக்டாக் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த ரிலே வந்துடும். இல்லை என்னோட வீடியோஸ் கலரிக்குள்ளே போனீங்கனாலும் அந்த ரிலே இருக்கும் நண்பா, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 100% அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தான் ஹார்மானிக்ஸ்னால் என்ன அப்படின்ற பற்றி பார்த்தோம். ஸோ ஹார்மானிக்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இருந்தாலும் ஹார்மானிக் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். எப்படி வந்து ஹார்மானிக்ஸ் ஃபில்டர்லாம் வேலை செய்யுது, அது வந்து எதுக்கு எப்படி வந்து எதுக்காக கெப்பாசிட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அது ஹார்மானிக்ஸ் ஃபில்டராக. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நண்பா. சரி வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரிலேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துருக்கோம். நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து ஒரு அதோடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரேட்டர் வந்து நேச்சுரலாகவே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த ஹார்மானிக்ஸ் கரண்ட் வந்து அது இன்ஜெக்ட் டெவலப் பண்ணுது நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா 1% வந்து ஹார்மானிக்ஸ் கரண்ட் எப்பயுமே வந்து அது டெவலப் பண்ணணும். அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹார்மானிக்ஸ் வந்து அது வந்து டெவலப் பண்ணுதுன்னு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குது நண்பா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பிரகாரம் தான் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகுது, சரிங்களா? ஸோ 1% வந்து தேர்ட் ஹார்மானிக்ஸ் வந்து ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் வந்து எங்கே இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கரண்ட் என்ன இருக்கும் ஃப்ளோ லைனில் போகும். ஸோ லைனில் போயிட்டு எங்கே ஒரு திரும்ப நியூட்ரல் வழியாக கோருக்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இது வந்து எப்பயுமே வந்து ஜென்ரேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போதுலேருந்தே எப்பயுமே இருக்கும் நண்பா. ஸோ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு வந்து இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இப்படி லைனில் போயிட்டு திரும்ப பி அது எர்த் கிரவுண்ட் வழியாக வந்துட்டு ஸோ லைன் வழியாக இப்படி வந்து ரீச் ஆயிடும். ஸோ வந்து சோர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ஜிடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்ஜிடியில் ஸோ ஆல்ரெடி நான் தேர்ட் ஹார்மானிக்னு சொன்னேன். தேர்ட் ஹார்மானிக்ஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ஹெர்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ புக்கில் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அது அப்படி கிடையாது நண்பா. தேர்ட் ஹார்மானிக்ஸ் நீங்கள் சொல்கிறத எதை சொல்வீங்க அப்படின்னா 3 times ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தேர்ட் ஹார்மானிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே கம்மியாக இருக்கலாம் கூட இருக்கலாம், அது வந்து ஏன்னா இதே வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் டிஃபைன் எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹார்மானிக்னா 150 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே வந்து ரிலேஸ் இந்த இப்போ பாருங்கள் 3x50 எவ்வளோ 150 தான். ஸோ அதான் தேர்ட் ஹார்மானிக்ஸ். நம்ம நார்மலான ஒரு கான்செப்ட் பிரகாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஹார்மானிக்ஸ் கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த தேர்ட் ஹார்மானிக்ஸ் கரண்ட் என்ன பண்ணுறது இந்த காயில் வந்து நமக்கு வந்து இந்த என்ஜிடி காயில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த என்ஜிடி காயில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு அது ஒரு வோல்டேஜ் 150 ஹெர்ட்ஸ் இருக்கிற ஒரு வோல்டேஜ் வந்து அது வந்து பில்டப் பண்ணுது. அது வந்து இந்த சைடு உள்ள பிரைமரியில். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்டரியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து எப்பயுமே ரிமைன் அன்சேஞ்ச் தான், அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த 150 ஹெர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ உள்ள 150 ஹெர்ட்ஸ் ஃப்ளோ ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து உள்ளே அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்பா, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமான பிரின்சிபல். ஸோ இந்த 150 ஹெர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன இங்கே போகுது. ஸோ இந்த ரிலேவெல்லாம் எல்லாமே 50 ஹெர்ட்ஸ் ரிலே சார். ஸோ இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிலே அதாவது 27 TN அப்படின்னு சொல்லப்படுகிற 5% ஸ்டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மானிக் ஹை வோல்டேஜ் டிடெக்ஷன் ஹார்மானிக்ஸ் அண்டர் வோல்டேஜ் கூட சொல்லுவாங்கன்னு பா. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. 27 N நம்பர் போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா 27 அப்படின்றது வந்து நம்மளுடைய அண்டர் வோல்டேஜோட இருக்கு. ஸோ இது வந்து அண்டர் வோல்டேஜோட ப்ரொடெக்ஷன் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அந்த 1% ரிலே வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் டெவலப் பண்ணுது. அண்டர் நார்மல் கண்டிஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து அதை பிக்அப் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அண்டர் நார்மலாக ரன்னிங்கில் இருக்கும்போது 1% நமக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ எர்த் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ஃபால்ட் கரண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வழியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஜென்ரேட்டர் வந்து நார்மலாக வந்து அதோட அதால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஒரு அந்த தேர்ட் ஹார்மானிக்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது ஜென்ரேட்டரில். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் என்னவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராப் ஆயிடும். ஸோ ஃபால்ட் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேட் இந்த என்ஜிடி வழியாக வர வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆகிறதுனால ஸோ இந்த வந்து ஆல்ரெடி அண்டர் வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் இந்த அண்டர் வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 5% ஸ்டேட் ஆஃப் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸோ இந்த இதுதான் அதுக்காக வந்து இதை வந்து இந்த அண்டர் வோல்டேஜ் அப்படின்ற காயிலுக்காக தான் இது 27 TN அப்படின்னு சொல்கிறாங்க நண்பா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்மானிக்ஸ் ஹை வோல்டேஜ்னு கூட சொல்லலாம் நம்ம எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம் இந்த ரிலேவை. ஸோ இதுதான் வந்து ரிமைனிங் 5% கவர் பண்ணுது. ஸோ எந்த இடத்துல ஃபால்ட் நடந்தால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியர் டு அதாவது
இதுதான் வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு. ஸோ இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல பக்கத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 5% ரிலே தான் வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றணும் என்பா ஜென்ரேட்டர். இது 95% எப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, அதாவது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவு காயினோட ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த 95% வந்து ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஆகும். 5% கவர் பண்ணணும் அப்படின்றக்காடு தான் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிலே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலே தான் வந்து அதுக்காக வந்து 3710 சொல்கிறாங்கப்பா. ஸோ இதான் வந்து ஸ்டேட்டர் ஃபால் ப்ரொடெக்ஷன். ஒன்றும் கிடையாது, ஜென்ரேட்டர் வந்து தேர்ட் ஹார்மானிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது, வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து டெவலப் ஜென்ரேட் பண்ணுது, சரி கரண்ட் வந்து உருவாக்குது. ஸோ அந்த கரண்ட் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் வந்து ரீச் சோர்ஸ் வந்து திரும்ப ரீச் ஆகும்போது அது வந்து என்னன்னு என்ஜிடியூவில் ஒரு கரண்ட் வந்து அது ஒரு 150 Hz உள்ள ஒரு வோல்டேஜை டெவலப் பண்ணுது. அந்த வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்து எக்ஸாக்டாக என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே வந்து அது வந்து பிக்கப் பண்ணுது நம்ம 2710. அந்த ரிலே வந்து எப்பயுமே வந்து ஒரு 100 Volt இருக்குது. ஸோ நார்மலான கண்டிஷனில் வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், அதனால் இன்ஆப்ரேட்டிவாக இருக்கும். ஸோ ஏதாவது எர்த் ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து டவுன் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ரிலே வந்து ட்ரிப் ஆயிருந்தா. ஸோ இதுதான் வந்து 5% ஸ்டேட்டர் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக சேர்ந்து 95+5 ஸோ 100% எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டர் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன், சரிங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்மோன் ஸ்டடிஸ் பற்றி நான் நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இன்னும் ரிலேஸ் முடிச்சிருக்கிறது நம்ம அந்த வீடியோஸ்லாம் கன்வியூ பண்ணலாம்ப்பா. ஓகேன்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து வேறு எதுவும் கிடையாது இந்த கான்செப்ட்டு, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.